செருப்பத்துக்கிட்டு வருவானு. கருமா லடாக்ல கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏ வாடு வாடு வாடு. ஹாய் ஜப்பி ஸ்குவாட், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜபல்பூர்கிட்ட இருக்கோங்க. ஜபல்பூர் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா போகிறதுக்கு ஒரு 500 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். கிளம்பியாச்சு. நம்ம வண்டி யார் ஓட்டுனது பார்த்தீங்கன்னா நம்ம அச்சாருக்கு ஓட்டுருந்தாரு. நம்ம வந்து தார் ஓட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 500 கிலோமீட்டர்கிட்ட ஓடிட்டு வந்துட்டப்ப இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆக்ரா தான் போக போகிறோம். வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஓடிட்டுருந்தேங்க. என்ன எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டர் வாங்கி சொல்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறது, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு பார்த்திங்களா. அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே, இருக்கிறது தான் எல்லாருக்கையும். அதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தனால என்னால் இன்ட்ரோ சீன் எதுவும் எடுக்க முடியலங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம். அதுக்குமே நம்ம சேனல் ப்ளீஸ் வந்து நம்ம மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டிவிட்டுருக்கேன். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிக்கிறோம். சாங் அடிக்கிறேன் பாரு, பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்டு எப்படி போகிறாருன்னு பார்த்தீங்களா கூடாத. ஓகேங்க, வாங்க நான் வண்டி ஓட்ட ஓட கன்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துருக்கோம். ஒரு 500 கிலோமீட்டருக்கு ரெஸ்ட் எடுக்கல. ஒரு தாபால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டோம். அந்த இது கிளிப் பண்ணால் நான் உடல் ஆட் பண்ணி வரேன் பாருங்க. இப்போ வாங்க நம்ம ரைடு. ஆமாம், நைட்டு தாபால வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம்மா டீ குடிச்சிட்டு. அப்புறம் வந்துட்டு போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அது என்ன ஏதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ வாங்கி நான் சொல்கிறேன். ஜேபி ஸ்குவாட் இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம கண்ணாடி போய் ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். கண்ணாடி தான் ஃபஸ்ட்டு மெயின். அச்சா ப்ரோ வந்து அந்த வண்டி ஓடிட்டு வரங்க. என்ன ஏதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேருந்து கிளம்பிருப்போம்ல, அந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல. ஏன்னா ரெடி பண்ணி செம்ம டயர்டாயிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கு முந்தின வ்ளாகில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் உங்களுக்கு கன்டினியூ பண்ணல. எடுத்த கிளிப் இருக்குது, நம்ம கேமரா மூலம் எடுத்தது. அந்த கிளிப் வேணால் நான் ஆட் பண்ணி வரேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே. ஆனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம அச்சார் ப்ரோ வந்து என் நம்ம வண்டியை ஓட்டுருந்துருப்பாரு. நான் தாரை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேனா ஏன்னா பைக் ஓட்ட முடியலனால அதனால் கொஞ்சம் தாரு கொஞ்சம் தூரம் ஓட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வாங்கிட்டாங்க உள்ளக்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே பைக் ஓட்டலாம் அப்படின்ட்டு ஃபோன் கால் வந்துச்சு நம்ம எம்பி ப்ரோட்டிருந்து, பர்பிள் பாய்ட்டிருந்து. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு இவரோட அலாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எப்படி ஆயிடுச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்பில் போய் தட்டு தட்டுன்னு தட்டி லைட்டாக தட்டு தட்டு தட்டி அந்த அலாய்வில் ஒன்றாகிட்டு காற்று அடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் என்ன ப்ராப்ளமோ சேம் ப்ராப்ளம் உடஞ்சி போச்சு. ஃப்ரண்ட் அலாய் பேக் அலாய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நினைஞ்சிருக்கு. ஆனால் அதில் காற்றுல நல்லா தாங்க இருக்குது, நார்மலாக இருக்குது. ஃப்ரண்ட் அலாய் உடஞ்சிச்சு ஜெபி ஸ்குவாடு. நமக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரில. இந்த ரைடு ஆரம்பித்ததுலேருந்து ஒரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது. ஏய் மாடு மாடு, ஐயோ இங்கே பாருங்கள் இந்த மாடு எப்படி குறுக்க வந்துட்டு இருக்குன்னு. இதை பார்த்தாலே எனக்கு படம் படம் வருது. மழை வேற பெய்யுதா, வைசரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக ஆயிடுது. கண்ணாடி லூஸு, கண்ணாடி லூஸ் ஆயிடுச்சு. அது ஒன்று புது கண்ணாடி தான். புறகி நம்ம கேடிஎம் ஷோரூமில் போய் டைட் வச்சுக்கலாம். இங்கே ஜமல்பூரோ ஏதோ ஒரு ஊருங்க. அந்த ஊர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேடிஎம் ஷோரூம் இருக்குது, கூகுள் மேப்பில் போட்டிருக்கோம். ஜமல்பூர். ஓகே பாய், டேய் பாய்டா. கஷ்டங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்கள். எனக்கு என்னென்ன தெரியல. நைட் விளாக் பண்ணல ஜெபி ஸ்குவாட், நைட் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா விளாக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. டயர் வேறு திரும்ப போயிடுச்சா. அப்படியே போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்படியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜமல்பூர், அந்த பாட்டி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ ஜமல்பூரில் போய் நம்ம வண்டிகள்லாம் மாற்றிட்டு அங்கே அலாய்வில் இருந்தால் தான் உண்டு, இல்லைனா என்ன பண்ண போகிறேனே தெரில. திரும்பவும் அங்கே 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ கடுப்பாக இருக்குங்க எனக்கு. ஐயோ என்ன ஒரு ரைடில் இவ்வளோ சோதனையா, சோதனைக்கு மேலே சோதனை. எதுக்கு இப்படி வரணும்னு தெரில எங்களுக்கு மட்டும். சரி
சரி விடுங்க பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதுக்கு, பெருசாக நடக்காது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நடந்து செலவோடு போகுது, உடம்புக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா தான் ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். எல்லாம் இருக்கிறதா எனக்கு பிளாக் போனபோது வந்து பார்த்தீங்கன்னா மைக் வேறு டம்மு டம்முன்னு இறையுது, அது வேறு பிரச்சனை. நைட் பிளாக் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஒரு மணிக்கிட்ட தான் சாப்பிடவே போனோம் தாப்பாவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங், லைசன்ஸை வாங்கி ஆதார் கார்டை வாங்கி எல்லாத்தையும் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேற போயிட்டாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க, தாபாவில் எதுக்கு இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்க தான் இருப்பாங்க. வண்டி ஒரு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க தான் தாபாவில் இருப்பாங்க. அவர் எதுக்கு இருக்க போகிறாங்க தாபாவில். நம்ம பர்புள் பாய் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போயிருந்துச்சுன்னா ஃபுல்லாக ரிமும் காலிங்க, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிற மாதிரி இருக்குது, முன்னாடி ஃபுல்லாக நெளிஞ்சிருச்சு, பேக் ஓரளவுக்கு ஓகே தான். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், காற்று இறங்கியிருக்கா, அது ஃபுல்லாக காற்று இறங்கிருச்சு, நமக்கு நெளிஞ்ச மாதிரி நெளிஞ்சிருச்சு அந்த இடம் ஃபுல்லாக. சுற்றியில் வச்சு பார்த்தீங்கன்னா தட்டு தட்டு தட்டி வச்சுருக்காங்க, அதனால தாங்க ஏதோ ஓரளவுக்கு ஓகேவாக ஓடிட்டுருக்கு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, வண்டி ஓட்டவே முடியாது. அப்போ நம்ம வண்டி என்ன நிலமையோ அதே நிலம தான் ஃப்ரெண்டு வீலுக்கும், பேக்கில் இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சுங்க ரெண்டுமே. ஓகே விடுங்க, அப்போ கேடிஎம் சார் தான் போகிறோம், போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிடணும் எல்லாத்தையும். ஏய் மா போச்சு, கேடிஎம் சார் தான் அங்கே போகிறோம், போய் எல்லாத்தையும் போய் மாற்றிடணும். மாற்றினா தான் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்கும். ஃபுல்லாக மாடு பிளாக் பேந்தரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம எல்லோரும் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. செம்மையாக இருக்குது சீரியஸாக, இந்த ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு மாதிரி தெரியல, ஏதோ இந்த ரோடு மாதிரி இருக்குது எனக்கு. என்ன ரோடு, சிமெண்ட் ரோடு மாதிரி. காலையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சினிமாட்டிக் ஷாட்ல எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம், செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. கோபுரோட சார்ஜ் இல்லை, டைங் டைங் டைங்னு ஆஃப் ஆகிட்டே இருக்குங்க, வெறுப்பாகுது. இப்போவே இப்படி இருக்குது, ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுலாம் போயிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் வேறு வித்தை காமிச்சே வராரு. நான் இப்போ நம்ம எக்ஸூவியில் இருந்தாங்களே அவங்ககிட்ட ஒரு பேட்டரி வாங்கி வச்சு, ஆனால் கோப்ரோ பேட்டரிக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க, எல்லாருமே கோப்ரோ யூஸ் பண்ணுறோமா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது, நிறையவே எல்லாருமே சார்ஜ் போட்டுச்சிட்றாங்க. நானும் சார்ஜ் போட்டுச்சிருந்தேன், என்னோடய ரெண்டு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அச்சார் ப்ரோ வச்சுருக்காங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதனால் வந்து அவர்கிட்ட வாங்கினேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க வேறு லெவலில், அந்த கிளிப் இருந்து செமையாக இருந்துச்சு, அப்படியே ஆட் பண்ணுறேன் ஜாலையில் நின்றுட்டு சூப்பராக வந்துட்டு இருந்தோம். ஷார்ட் வீடியோக்கு எடுத்துகிட்டு இருந்தேங்க, செமையாக இருந்துச்சு, செமையாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 14 Pro Max ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக. அப்படியே இன்றைக்கி தாங்க நாங்கள் வெள்ளனா எழுந்திரிச்சு, வெள்ளனா நேரத்தில் எழுந்திரிச்சு ரைடு கிளம்புறோம். கரெக்டாக ஒரு எத்தனை மணி கிளம்புனோன்னா 6 மணிக்கு கிளம்புறோம்னு நினைக்கிறேன். பக்காவாக இருக்குது கிளைமேட்டு, அதுவும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த கிளைமேட்டு. அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் அப்படி இருக்குது, அவ்வளோ அருமையாக பார்க்குறக்கு. அப்பா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாமே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது போக குளம் ஆறு இந்த மாதிரிலாம் ஓடுதா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரியான ரோடு, ஆஃப் ரோடு கருமா. கௌரவா கௌரவா நீ கௌரவ என்னது ஆமா கௌரவா கௌரவம் என் கௌரவத்தை இப்படி நாசமாக்கிட்டேன். இவ்வளோ நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, சரியான கண்டென்ட் எனக்கு. சோத்திரி அடி வாங்கியாச்சு, சோத்திரி அடி வாங்கிச்சு, நான் எரும சாணி பாரு ஃபுல்லா இருக்கு ப்ரோ, கையில பாரு கையில, அந்த சைடு கையில
பாத்துருப்பீங்க நம்ம அச்சார் போகிற வந்து பார்த்தீங்கன்னா பேந்தர் சர்ன்னு போனாரா தண்ணி ஃபுல்லாக சேராயிருச்சு. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எருமை மாடெல்லாம் ரோட்டில் அலையுதா, அது ஃபுல்லாக சாணி போட்டு போயிது சாணம், அந்த ஃபுல்லாக தண்ணியில் கலந்துருச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேந்தர் அதில் விட்டாப்புல தண்ணியோட தட்டியாக தெரிச்சிருச்சு சும்மா புளிச்சுன்னு. பாவம் அச்சார் ரோ இன்றைக்கு போய் ரைடி ஜெக்கெட்டோட போடாமல் போயிட்டுருக்காரு தலைவர். ப்ரோ அவர் வேறு ஹெல்மெட் ஃபுல்லாக தண்ணி ரைடிங் ஜெக்கெட் ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு அவங்களுக்கு. சரட்டுன்னு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக மேலே அடிச்சிருச்சு. எதையோ பற்றி பேசிட்டு வந்துட்டு இருந்தேன், எதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படியே மறந்துட்டேன். ஆனால் இந்த ரோடு வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டு கேடிஎம் சர்வம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே போய் ரெண்டு வண்டியும் கொஞ்சம் சர்வீஸ் விட்டால் தான் மனசு நிம்மதியாக இருக்கும். ஆயில் மாற்றி ஒன்று எல்லாமே பண்ணி ஃபுல் செக்கப்பில் வண்டி எடுப்போனுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஏ மாடு 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 என்ன இவ்வளோ மாடு இருக்கு இங்கே பாருங்க, எல்லாம் வந்து ரோட்டில் கிடக்கு. என்ன இவ்வளோ மாடு இருக்கு இங்கே பாருங்க, எல்லாம் வந்து ரோட்டில் கிடக்கு. எல்லா மாடு ரோடு தான், எல்லாம் வீட்டு பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டில் கட்டி போட்டு போயிருக்காங்க. ஹைவேல இப்படி தான் சாகிறது, கார் காரனை பிடிச்சி ஏறுறது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நடு ரோட்டில் படுத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஹாய் வீட்டுக்கு போ. இங்கே பாருங்க எவ்வளோ எல்லாம் கண்ணுக்குட்டி மாடு மாதிரி, வீட்டுக்கு போ. இங்கே ஃபுல்லாக மாடு அவ்வளோ தெய்வமாக வணங்குவாங்க. நம்ம ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீஃபு கீஃபுன்னு போட்டு நல்லா சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறின்னு சொன்னாலே செருப்பத்துக்கிட்டு வருவானுங்க. அவ்வளோ மாடை சூப்பராக வழிபட்டு இருக்காங்க, நல்லது தான். அவ்வளோ பாருங்க, வா வேற லெவலில் இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. கீழேயும் பைபாஸ் போயிட்டுருக்கு, மேலே ஹைவே ஏறிட்டு இருக்கு. சும்மா பார்க்கவே செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. வா வா வேற லெவலில் இருக்குல்ல, செம்மையாக இருக்காங்க. அந்த ரோடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக 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 செம்ம அட்வென்ச்சரு, செம்மையாக பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டுருக்கேன். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தடங்கள் வந்துச்சு, ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்போயுமே ஒரு ரைடு வந்து பார்த்தீங்கன்னா தடங்களில் ஆரம்பித்தாதான் பெஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா தடங்கள் ஆரம்பித்து பெஸ்ட்டை கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பெஸ்ட்டு தான் இந்தமாரி போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை கொடுக்கும். நம்மளும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே ஜாலியாகவே இருக்கலாம். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பி. ஏய் என்னப்பா பண்ணுறீங்க, எக்ஸூவி ஃபுல்லாக மண்ணுங்க, ஃபுல்லாமே மண்ணாக இருக்குது. இப்போ வண்டி யார் விட்டுறன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சா ப்ரோ தான் ஓட்டி வந்துட்டுருக்காரு. இங்கே ஃபுல்லாக பாறையாக இருக்குங்க. இந்த பாறையை பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மேலே உருண்டு இருந்து வந்து உளுந்துருமோ அப்படின்னு. அங்கே நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக ரோடே விழுந்து ரோடே இதாகிடுச்சு. ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நம்ம ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம நேராக ராஜஸ்தான் போயிட்டு டெசர்ட் போயிட்டு பாலைவனம்லாம் போயிட்டு அப்படியே போகலான்னு ஒரு பிளானு. போய் பார்க்கலாம், நம்ம தாஜ்மஹாலை விசிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வண்டியை சர்வீஸ் கொடுக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படப்படன்னு தான் வரும் எல்லாத்துக்கும். ரெண்டு வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி இப்போ ஓகே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த வண்டி விடுங்க, ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்க தோணுதுங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சாலே ஃபீல் ஆகுது, அந்த மாதிரியும் ஆகுது. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க ஃபேமே என்ன பண்ணுறீங்க, உழப்பிட்டுருக்கியாரு ஃபேபு. பாருங்க ரேசிங் மூலம் உட்கார்றாரு, அங்கிட்டு மாதிரி உட்கார்றாரு, அங்கிட்டு மாதிரி உட்கார்றாரு தலைவர். ஒரு வழியாங்க ஹைவே வந்து ஏறியாச்சு. ஹைவேன்னு சொல்லிட முடியாது, அதுவும் ஹைவே தான். ஆனால் அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி இருந்துச்சு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மலை காடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தேக்கு மரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இப்போ அச்சார் போய் காரில் ஏறிட்டார். பேந்தர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தாங்க போயிட்டுருக்கு. பிளாக் பேந்தர் செம்மையாக இருக்கானா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. கிச்சா அப்புறம் வண்டி எடுத்துட்டாரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்குங்க. அப்படி எடிட்டிங் ஒர்க் முடிஞ்சு ஈவினிங் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டுருங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஓவர் 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 வாக்கி டாக்கியில் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
சொன்ன மாதிரி அதே தான் பேசிட்டு இருக்க. வாக்கி டாக்கில குழி வந்துருச்சப்போ, குழி வந்துருச்சு பிச்சாஃபமே, குழியா குழி. டீ கடை இருக்கா? ஓவர் ஓவர். ஏ பையா, சாயா போயிடும். என்ன பையா, சாயா கடலை நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. வா, விளக்கு வச்சு பையா. பையா ஆக்ரா, ஆக்ரா ரூட். ஆ, ஸ்ட்ரைட்டா? ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சும்மா தான் போய் பேசுனேன், எங்களுக்கு ரூட்டு தெரியும். ப்ரோ பொண்ணு சூப்பர். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா? சும்மா ஜஸ்ட் பாரு, நம்ம இந்த ஊருக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தாங்க பார்த்தேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் சர்வே வந்து ரீச் ஆகியாச்சுங்க. ஃபுல்லாக ஷோரூம் மட்டும்தானா, அங்கே என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. அவ்வளோ ஆசையாக ஆர்வமாக வந்தோம், ஷோரூம் முன்னிலு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே விடுங்க. ஐயோ, சிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்கான், பஜாஜ் சர்வீஸ் சென்டர் தான் இருக்கான் அதுவும். ஆ, வடக்கான் சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். போய் கொஞ்ச நேரம் அட்மிட் ஆக சொன்னோம் நம்மளை, அப்போ தான் வண்டி ரெடி பண்ணி தருவாங்களாம். அதான் செய்யணும் போல தெரியுது. சிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்ட பஜாஜ் ஷோரூம் இருக்கான், பஜாஜ் ஷோரூம்ல தான் மாட்ட முடியுமா? யாருமே இல்லடா, அவனை போடு. இதர் ராபா பாய் வரவா. கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, பஜாஜ் ஷோரூம்ல தான் இருக்கான் சிட்டி ஹாஸ்பிட்டல். அங்க அலைவில் இருக்குமா? அங்க அலைவில் இருக்குமா? பையா, ஏ பையா, பையா டே, அங்க அலைவில் இருக்குமா? அலைவில் ஜேபி ஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் பண்ணி பாத்தீங்க. எங்க கொண்டதுக்கு பாத்தீங்கன்னா ஆக்ராக்கு ஒரு 300 கிலோமீட்டர். என்ன ஊருக்கு கண்டுபிடிங்க தெரியல, ஏதோ ஆக்ராக்கு ஒரு 300 கிலோமீட்டர் முன்னாடி. நம்ம இங்கே உள்ள ஊர் பேர் உள்ள நம்ம ஊர் பேராக இருந்தால் பரவாயில்ல, படிச்சிடலாம். இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வருது, டமுஸ்கான் இருக்குது, என்னென்ன ஊர் பேரோ இருக்குது. நம்ம எம்பி ப்ரோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, நீங்கள் சொன்னீங்களே, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல, வரும்போதே சொன்னேன். இவர் ஏன் வண்டி வாய வச்சாரு? ரிவெஞ்சலால, ரிவெஞ்சலால பாருங்க போயிடுச்சு. வீல் எங்கே? அந்த ப்ளூ கலர் தூக்கிட்டு நான் வந்து தங்கக்குட்டி மாதிரி இருக்கு வீல மாத்தி, அது லுக்கே போயிடுச்சு. போய் நம்ம ஆக்ராலதான் போய் பெயிண்ட் அடிக்கணும். அவரு உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்பிள் கலர் அடிச்சாதான் வண்டி எடுப்பாரு அவரு. அப்ப எங்களுக்கு வந்தா தண்ணி, உங்களுக்கு வந்தா ரத்தம். அப்படியே மாத்தி சொல்றேன் கேக்குற, அப்படி பாருங்க தலைய தூக்குல தொங்கிட்டு இருக்கான். தொங்கட்டும், இன்னும் ரெண்டு நாள் நீங்க வேணா தொங்கணும். பொண்ணு தொங்குடி, நீ தொங்குடி, தூக்குல தொங்குடி, தூக்குல தூக்குல தொங்கிருச்சு. ஆமா, கல்யாணம் வந்தானா தூக்குல தொங்க ஆரம்பிச்சிருச்சு. நீ கல்யாணம் போய் எடுப்பேன், கல்யாணம் பேச்சு எடுத்தனாலதான் தூக்கு தொங்கிருச்சு நினைக்கிறேன். நீ நினைச்சிட்டு வந்துருப்ப போல தெரியுது ப்ரோ, என்னது மனசுக்குள்ளயே இன்னைக்கு போய் நம்ம லடாக்ல கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்கும்,
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிறனால ஒரு பேடு வைப்ரேஷனாகவே இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வண்டி ரெடி ஆகிடுச்சு. அலாய்வு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடச்சனால அப்படின்னா டக்கு டக்கு நாங்கள் எல்லாமே மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் கேட்டி ஃபிலிமில். அப்படியே வண்டி சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான் ஜெபிஸ்கோ. ஒரே சங்கட்டங்க. ஃபஸ்ட்டு என் வண்டி, ஃபஸ்ட்டு இவர் வண்டி. ஏதோ ஜாலிக்கு பேசுகிறோம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேதனை போடுது. என்னன்னா ட்ரிப் ஆரம்பித்து 2 days கூட நாங்கள் ஒழுங்காக ரைடு பண்ணல, இவ்வளோ சோதனைக்கு மேலே சோதனை வருது அப்படின்னு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குங்க எங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. எப்படி உனக்கு சிரிப்பு தான் ஏன் சிரிப்பு 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 இங்கே பார்த்தாலே எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக போச்சு ஃப்ரெண்டை வாய் ஃபுல்லாக போச்சு மெதுவா வண்டி ஸ்லோவா நம்ம வண்டி எப்படி ஓட்டுறாங்களோ அதே மாதிரி ஓட்டி வந்து ஷோரூம் வந்தாச்சு. சம்பவம் பெருசா நடந்துச்சு. செகண்ட் சம்பவம் சின்ன நடந்திருக்கு. இன்னும் சம்பவம் நடக்காதுன்னு நாங்க வேண்டிக்கிறோம். வண்டி ரெடி பண்ணி கிளம்ப வேண்டிய